வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெண்கள் சாய்ஸ் வித் மீ தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு, சாதாரண ஒரு பொருளை வச்சு கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப இருக்க புது புது விளையாட்டுனால கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஆர்த்தி ராஜரத்னம் நம்ம எல்லாருக்கும் ஆலோசனை சொல்ல வராங்க. வாங்க பாக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தா நம்மளே பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ நம்மளே வந்து எங்கேயா சின்ன மெட்டீரியல் கிடைக்காதா, வாட்ஸ்அப்ல ஏதாவது வராதா, ஆன்லைன்ல வராதான்னு நம்மளே வந்து தேடுறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த தேடல் வந்து ஒன்று நம்மளோட எதிர்பார்ப்புகள்னாலையும் வந்திருக்கு, ரெண்டாவது இருக்கிறதுலே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு, நிறைய விஷயம் வருது. எது உண்மை, எது போய், எது நம்பலாம், எது நம்பக்கூடாது, எது நம்ம குழந்தைக்கு பொருந்தும் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கோம். ஸோ இந்த பகுதியில் வந்து கரெக்டான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்து ஆசைப்பட்றேன். ஸோ இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து எதிர்பார்ப்புன்ற ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னேன். எதிர்பார்ப்பே இல்லாத பெற்றோர்கள் இருந்தால் பிரச்சனையே இல்லை, ஏன்னா குழந்தை பாட்டுக்கு தானாக வளரும், நம்மலாம் வளர்ந்த விதத்தில் வளர்ந்துருவாங்க. இப்போ ஆனால் பெற்றோர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஸ்டடி ஒன்று செஞ்சுருந்தாங்க ஒரு யூனிவர்சிட்டியில். இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை என்ன படிக்கணும், எந்த துறையில் வந்து அவங்க போய் சேரணும் அப்படின்றது யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பக்கத்து அம்மா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது வந்து நம்ம எல்லாமும் செய்யணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் எதாவது அனுப்புகிறோம், டியூஷன் அனுப்புகிறோம், இது பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ நம்ம வந்து சரியான பெற்றோர்களாக இல்லையோ அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் திறமைகள் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. ஆனால் அந்த திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சரியான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழல் நம்ம வந்து வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். இந்த சூழல் சரியாக இருந்தது அப்படின்னா, எந்த குழந்தையாக இருந்தாலும் தானாக தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்திப்பாங்க. இந்த நம்பிக்கை இருக்கும்போது அவங்க வந்து அடுத்தபடி அடுத்தபடின்னு அவங்களே வந்து ஒரு ஆர்வமாக அதுக்குள்ளே இறங்குவாங்க. நம்ம பாராட்டலுக்கோ இல்லை வெளியேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கோ அவங்க வந்து தேட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பவுடர் டின் கொடுத்தீங்கன்னா கூட அது வச்சு அது விளையாடும். ஆனால் நம்மளாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டாய் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம், இல்லை ரொம்ப டெக்னாலஜிலேயே லேட்டஸ்ட் வீடியோ கேம் வாங்கி கொடுத்துட்றோம். இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அதில் அவங்க வந்து ஒரு அடிமை ஆயிடுறாங்க, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. இந்த சாதாரண விஷயங்களோட விளையாடாத குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, சிந்தனையை வந்து மெதுவாக குறைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, வெளியிருந்து வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை வெளியிருந்து வரக்கூடிய ஒரு பாராட்டலுக்கோ மட்டும்தான் அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜி ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக தன்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல், வெளியிருந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், இந்த கோர்ஸ் போனால் நீ உனக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும்ன்ற அளவுக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாராட்டலுக்கு மட்டும் அவங்கள வந்து அடிமையாக்கிட்டோம். ஸோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம குழந்தையோட திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்மளோட குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். குழந்தையும் வந்து நம்மளை வந்து நம்புவாங்க, நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இதே எதிர்பார்ப்பு வந்து, எனக்கு சின்ன வயசில் வந்து பாட்டு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, என் குழந்தை கண்டிப்பாக பாட்டு கிளாஸ் போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து இறங்கிடக்கூடாது. என்ன நம்மளை வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஃபர்ஸ்ட் விளையாட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விளையாட்டு ஏன் முக்கியம் அப்படின்னா, மூளையில வந்து குழந்தைக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கு விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த விளையாட்டில் உங்க குழந்தை எந்த விஷயங்கள் நோக்கி போகுதுன்னு பாருங்க. விஷுவலா இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ், பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வரையறது அதெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க. இதே வந்து பாட்டு, மியூசிக், ஆடிட்ரி லேர்னர்ஸ் சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் நிறைய இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்தா கூட அதில் தாளம் போடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் தட்டி தட்டி பார்ப்பாங்க. இந்த மியூசிக் பேஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதே வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் டான்ஸ்லாம் போகக்கூடிய குழந்தைங்க முதல்லருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருத்துப்பு ஏதாவது ஒன்று ஏறி பார்க்கறது, குதிக்கிறது, இந்த ஆராய்ச்சி நிறையா இருக்கும். முதல்லருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணணுமா அப்படின்றது உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும்.
இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம், ஒரு 5 வயசுக்கு மேலே, அதுக்கு முன்னால் தயவு செஞ்சு எந்த கிளாஸுக்கும் அனுப்பாதீங்க. 5 வயசுக்கு மேலே 3 மாதம் வேறு வேறு கிளாஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பாட்டு கிளாஸ் போகிறாங்க, ட்ராயிங் கிளாஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கு நீங்கள் அனுப்பும்போது எவ்வளோ ஆர்வமாக போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்களா, அவங்களே தன்னோட மெட்டீரியல்ஸ் எடுத்துமா அந்த கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு பாருங்கள். ஏன்னா திறமை இருந்தால் அதை வந்து நான் இன்னும் அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். திறமை இல்லை அப்படின்னா, இல்லை கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அது எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு வேறு வேறு கிளாஸஸ் நீங்கள் அனுப்பும்போது மூளையிலையும் அதுக்கு உண்டான அடிப்படையை வந்து நீங்கள் தூண்டி விடுவீங்க. நரம்பு எண்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட நீங்கள் அதே திறமையை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அடிப்படை ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த குழந்தை அதை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் 1 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டேன் அதனால நீ இந்த கிளாஸுக்கு போயே ஆகணும்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணுறது வந்து இருக்கிறதுலேயே மோசமான ஒரு விஷயமாகும். ஸோ இதனால் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறு கிடையாது, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து குழந்தைக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாத ஒரு இதுவாக இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு வந்து அவங்கள நம்பிக்கையை வளர்த்துற மாதிரி இருக்கணுமே வெளியே அவங்களோட திறமைகளை வந்து அவங்களே மறைச்சு, ஐயோ அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன இன்னும் கிளாஸுக்கு சேர்த்துவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருப்பீங்க. பெண்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஜுவல்லரி அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி தான். ஸோ எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். சார், நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஜுவல்லரிஸுமே ரொம்பவே கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிச்சாக பாஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம லாங் செயின்ஸ், அதாவது ஆரம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திங்களா ஒரு ஆரம் எடுத்துருக்கோம். இது ரொம்பவே கிராண்டாக இருக்குது, ரொம்பவே ரிச்சாக இருக்குது. அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டு பிளேட்டிங்கில் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த கலர் சில்க் சாரீ போட்டாலும் இது வந்து சூட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து மாங்காலே மாங்காய் ஷேப்லேயே 2 இயர்ரிங் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, பட் ஒரு சில பேர் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சாண்டில் கலர், இது வந்து ஒரு கோல்டு தான், பட் வந்து ஒரு வேறு விதமாக ஒரு லுக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பிங்க் கலர் பெண்டண்டில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இயரிங்ஸ்லேயும் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஜும்கா டைப் இயரிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு பேர்ல் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது சில்க் சாரீக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விதமான ஃபேன்சி சாரீக்கும் வந்து நீங்கள் இதை வேர் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் செயின் கிடையாது, ஒரு நெக்லஸ் வந்து இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து காசு மாலைனாலே, அதாவது காசு மாலையில் வந்து ஒரு நெக்லஸ் ஒரு தோடு இல்லை ஒரு செயின்னாலே ரொம்பவே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ரொம்பவே எத்தனிக்காக ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ அதிலே வந்து இவங்க வந்து ஒரு விநாயகர் டாலர், அதாவது டாலரில் வந்து ஒரு குட்டி விநாயகர் வச்சுருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது அவங்க செட், அதாவது இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டான ஜுவல்லரி, இது வந்து ஒரு ஒரு லெஹெங்கா அந்த மாதிரியான நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டேன்னா ஒரு ரிசப்ஷன் அண்ட் வந்து இப்போ வந்து எங்கள் அக்கா கல்யாணம் அந்த மாதிரியான ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் அண்ட் வந்து நம்மளோட ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட ரிசப்ஷன் அந்த மாதிரினா நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டுக்கலாம். அண்ட் இது பார்க்குறதுக்கே ரொம்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு திக்கான பிங்க் கலர் பிளேட்டிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் குட்டி 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 ஸ்மால் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அண்ட் இங்கெல்லாமல் ஒரு ஸ்விரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவிலும் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இயரிங்கும் ஒரு பிங்க் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்லஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வந்து ஒரு நெக்லஸ் பார்த்தோம். ஸோ வந்து இதே மாதிரியான ஒரு காம்பினேஷனில் வந்து இவங்க வந்து ஒரு ஆரம் வச்சுருக்காங்க.
ஸோ இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்த உடனே பிடிச்சிடும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மயில், அதாவது மயில் டிசைன் ஆரம் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பென்னண்டில் மட்டும் மயில் இருக்கும், அதோடய ஃபெதர்ஸ் அப்படி இங்கே வர மாதிரி இருக்கும். பட் இந்த ஆரமில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் மயில் இருக்குது. குட்டி 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 மயிலே வந்து இந்த பென்னண்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து 2 மைல் இருக்குது. ஸோ அதை சுற்றி ஃபுல்லாக குட்டி 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 மயில் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து இதுக்கு ஒரு ஆரம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஆரம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கிராண்டான ஆரம்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கான ஆரம். அதாவது டெய்லி நம்ம ஒரு டெம்பிள் போகிறோம், ஒரு கோவிலில் ஒரு பூஜைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஆரம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிடில் ஏஜ் உமன்லாம் வந்து இந்த மாதிரி ஆரம் வந்து ரொம்பவே இஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாடல்லே வந்து கொஞ்சம் கிராண்டாக ஒரு ஆரம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 செயின் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பதக்கம் கொடுத்துட்டு இங்கே ஒரு பதக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மயிலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக இருக்குது அண்ட் இதுவும் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ்லாம் ரொம்பவே ஆசைப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெவியாக போட்டுக்கிறதுக்கு பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை, ஒரு நார்மல் லெஹெங்கா அந்த மாதிரிலாம் போட்டால் இந்த மாதிரி ஆரம் போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆரம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அதுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸில் வந்து அட்டாச் பண்ணி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கிற இந்த ஷார்ட் நெக்லஸ். ஸோ வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்க்கவே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது, அவ்வளோ வைப்ரண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுவும் வந்து ரொம்பவே கிராண்டான நெக் பீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம வந்து ஒரு டெம்பிள் போகிறதா இல்லைனா ஒரு ரிசப்ஷன் இல்லைனா ஒரு இது கூட சின்ன பசங்களாம் ரொம்பவே விரும்பி போடுவாங்க. பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரியான ட்ரெஸ்க்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நெக்லஸ் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நெக் பீஸ் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீவ்ஸ் மாதிரி வருது. ஸோ இந்த லீவ்ஸில் வந்து மாங்காய் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து காமனான கோல்ட் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த விதமான எந்த கலர் சாரீல எந்த கலர் பாவாடை சட்டை கூட நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த நெக் பீஸும் பிங்க் க்ரீனில்வே இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் காம்பினேஷன் ஆஃப் பிங்க் க்ரீன் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுவும் கொஞ்சம் ரொம்பவே கிராண்டாக எலிகண்ட்டாக இருக்குது. மூலமாக நீங்கள் வந்து இது ஒரு சாரீக்கு போட்டுக்கிறதோட நிறைய பேர் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து லெஹெங்காஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து இது போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்க போகிற லாஸ்ட் நெக் பீஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து ஒரே ஒரு செயின் ஒர்க்கு அண்ட் இங்கேருந்து வந்து 2 செயினில் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர், அதாவது டார்க் ப்ளூ கலர் ஸ்டோனில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து 2 இயரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃப்ளோரல் டிசைனோட வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குந்தன் ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் நிறைய குந்தன் ஜுவல்லரிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த குந்தன் ஜுவல்லரிஸில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்பவே சூஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி செலக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி இது வந்து காமனான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நம்மளால் போட்டுக்க முடியாது. பட் நீங்கள் வந்து ஒகேஷ்னலாக நம்ம வந்து ஏதாவது செலக்டிவான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இது போட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்கும் உங்களோட அவுட்ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னா உடல் ரீதியாக நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த கை கால் பிரச்சனை, பேக் பெயின், நெக் பெயின், இதனால் நிறைய பேர் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கான தீர்வை தேடி அலைந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இனிமே அதற்கான தீர்வை தேடி நீங்கள் அலையவே வேண்டாம். ஸோ ரோலிங் லைக் அ பால், சிங்கிள் ஸ்ட்ரெச் அப்படிங்கிற சிம்பிளான மூவ்ஸ் மூலமா இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பிலாட்டஸோட 2 ஒர்க் அவுட் பார்க்க போறோம். 1 இஸ் ரோலிங் லைக் அ பால் அண்ட் அனதர் 1 இஸ் சிங்கிள் லெக் ஸ்ட்ரெச். இப்போ நீங்க கேட்கலாம் பிலாட்டஸ்க்கும் மற்ற ஒர்க் அவுட்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிலாட்டஸ் ஒர்க் அவுட் பண்ணும் போது யூ ஸ்டார்ட் ஆல் த மூவ்ஸ் ஃப்ரம் யுவர் கோர். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் பேஸ், லைக் உங்க கோரை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக வைக்கும்போது யுவர் அலைன்மெண்ட், போஸ்டர், எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட். ஓகே, இதனால வந்து பேக் பெயின், நெக் பெயின், கையில பிரச்சனை, காலில் பிரச்சனை, அது எல்லாம் வந்து யூ வில் ஜஸ்ட் கெட் ரிலீஃப் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். நவ் வி ஸ்டார்ட் வித் திஸ் ரோலிங் லைக் அ பால். கம் ஆன், கெட் ரெடி ஃபார் த போஸ்.
நவ் நீங்க என்ன பண்ணணும், லென்தன் யுவர் ஸ்பைன். யூ ஜஸ்ட் ஹாவ் டு லென்தன் ஃப்ரம் யுவர் நெக் டில் யுவர் பேஸ் ஆஃப் யுவர் ஸ்பைன். நல்லா லென்தன் பண்ணிக்கணும். அண்ட் யுவர் சின் ஷுட் பி டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட். யூ ஜஸ்ட் பேலன்ஸ் ஹியர் ஃபார் 5 seconds. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்க வித் யுவர் கோர். அண்ட் நவ் யூ கோயிங் டு ஜென்ட்லி ரோல் டவுன். சின் எப்பவுமே டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட் தான் இருக்கணும், நெக் கீழே படக்கூடாது. நவ் யூ ஜஸ்ட் கம் அப். Yes, again, one more time. Inhalation, exhalation, nadakanum, moochu pudikakudadu. Exhale through your mouth like this. Okay, inhale. Don't keep your neck down. Come up. Stop it there. Mat touch pannadinga. Again, one more time, go down. Come up. Good. Now relax. இந்த ரோலிங் லைக் பால் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, இட் வில் ஜஸ்ட் மூவ் யுவர் எனர்ஜி ஆக்சுவலி. ஏன்னா உங்கள் ஸ்பைன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிடே ஒர்க். அதனால வந்து யூ நீட் டு கீப் யுவர் ஸ்பைன் மோர் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, யுவர் ஹவு யங் யுவர் ஸ்பைன் இஸ். ஸோ உங்கள் ஸ்பைன் எந்த அளவுக்கு யங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் ஏஜை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் ஸ்பைன் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் மொபைல். ஸோ வித் திஸ் யூ வில் ஆக்சுவலி ஹாவ் அ நைஸ் ஸ்ட்ராங் கோர் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஸ்பைன். Now we are going to see this single leg stretch. Now lie down. In the pose pandradnala enna benefit appdin pathinga, it will strengthen your core, it will stretch your legs, hip muscles nalla flex pannum, unga neck nalla strong aakum. It just a whole body workout actually. In the single leg stretch vandu it just gives you a very strong body overall. So now just bring your right leg in gently first, tabletop position. Left leg up. Good. Now bring your neck up. Nalla lengthen pannunga. Lengthen your neck. Lengthen your shoulder. Chin towards your chest. Chin epovume neenga ipdi vekka koodadhu. You need to bring it towards your chest. Good. Now just bring one leg in. Nice. Exhale. 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 Pull it twice. Exhale. Exhale. Change. Don't worry about your hands. Just do this leg. Yes. Exhale. Exhale. Good. Pull it in. Exhale. Exhale through your mouth. Remember, Pilates breathing is always through your mouth. You activate your core muscle and exhale. Come on, pull your abdominals in. Exhale, exhale. Yes, inhale, exhale, exhale. Good. Inhale, exhale, exhale. Inhale and exhale, exhale. Now just gently bring your legs together, together and relax gently. Good. இந்த ரோலிங் லைக் பாலும் சிங்கிள் லெக் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்பைன் வந்து இட் வில் பி வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் கோர். நீங்கள் எவ்ரிடே ஃபங்க்ஷனலாக வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ப்ரிடாமினாக இருக்கும். தட் இஸ் உங்கள் ரைட் ஒன்றா இருக்கும், இல்லைனா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பீங்க. ஸோ மசில் இம்பேலன்ஸ் இருக்கும் அதில். இந்த மாதிரி மசில் இம்பேலன்சஸ் எல்லாம் இந்த மாதிரி மேட் ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடும். So you just do this exercise every single day. இன்னைக்கு பண்ணும் நாளைக்கு பண்ணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் டூ எவ்ரி சிங்கிள் டே. இன்ஃபேக்ட் காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் பண்ணிங்கன்னா யூ வில் சி வண்டர்ஃபுல் ரிசல்ட். உங்கள் போஸ்டர், உங்கள் கெய்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும். யூ லுக் மோர் கான்ஃபிடென்ட் ஆக்சுவலி. யூ லுக் டாலர், யூ லுக் டோன்ட், யூ லுக் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி வைப்ரண்ட்.